2021 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அஇஅதிமுக சார்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிவித்தார். அதனை முன்னிட்டு நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்வில் நெல்லை மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜெரால்ட், தச்சை மாதவன், திருத்து சின்னத்துறை உட்பட கழக முன்னோடிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் இன்று முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சி சார்ந்த அருமையண்ணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்று முதலமைச்சராக அறிவித்தார் என்று மத்திய கட்சி கழக தொண்டர்களோடு மாவட்ட செயலாளருடைய உத்தரவின் பேரிலும் இன்று திருநெல்வேலி மாநகர பேருந்து நிலையத்தின் இனிப்பு வழங்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் சொல்வதெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி மலரும். 2021 பொது தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அவரும் புரட்சி தலைவர் உடைய வாரிசாக அருமையான எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்பு மற்ற உங்கள் முன் தகுந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.